குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி 11ஆம் வகுப்பு புத்தாக்க பயிற்சி கட்டகத்தில் 12வது சாப்டர்லேருந்து 16வது சாப்டர் வரையில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணலாம். 1. ஓரலகு நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு தன் வெப்ப ஏற்புத்திறன். 2. தன் வெப்ப ஏற்புத்திறனின் அலகு ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. 3. ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றல் வெப்ப ஏற்புத்திறன். 4. வெப்ப ஏற்புத்திறனின் அலகு ஜூல் கெல்வின் பவர் -1. 5. வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள்கள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு பதங்கமாதல். 6. வெப்பநிலை மாறாத நிலையில் ஒரு பொருள் தன் நிலையை மாற்றிக்கொள்ளும் போது உட்கவரும் அல்லது வெளியிடும் வெப்ப ஆற்றல் உள்ளுறை வெப்பம். 7. வெப்ப ஆற்றலின் எஸ்ஐ அலகு ஜூல். 8. 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி. 9. பாயில் விதி PV=மாறிலி. 10. 1 மோல் பொருளில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை அவகாட்ரோ எண். 11. அவகாட்ரோ எண்ணின் மதிப்பு 6.023 × 10³. 12. பாயில் விதி சார்லஸ் விதி மற்றும் அவகாட்ரோ விதிகளுக்கு உட்படும் வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள். 13. வாயுக்களின் நிலைச்சமன்பாடு PV=RT. 14. மனித செவிகளால் உணரக்கூடிய அதிர்வெண் நெடுக்கம் 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. 15. ஒளி அலைகள் பரவ ஏதேனும் ஓர் ஊடகம் தேவை. 16. ஊடகத்தின் துகள்கள் நடுநிலைப்புள்ளியிலிருந்து அடையும் பெரும இடப்பெயர்ச்சி வீச்சு. 17. அதிர்வடையும் பொருள் ஒரு நொடியில் ஏற்படுத்தும் அதிர்வுகளின் எண்ணிக்கை அதிர்வெண். 18. அதிர்வரும் துகள் ஒரு முழுமையான அதிர்விற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் அலைவு காலம். 19. அதிர்வரும் துகள் ஒன்று ஒரு அதிர்விற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் ஊடகத்தில் அலைப்பரவும் தொலைவு அலைநீளம். 20. 20 ஹெர்ட்ஸுக்கு கீழ் அதிர்வெண் உள்ள அலைகள் குற்றொளி அலைகள். 21. 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல் அதிர்வெண் உள்ள அலைகள் மீயொலிகள். 22. மனித செவிகளால் உணரக்கூடிய ஒளியலைகள் செவி உணர் ஒளியலைகள். 23. வேகம் அலைநீளம் மற்றும் அதிர்வெண் தொடர்பு V=nλ. அதாவது திசைவேகம் = அதிர்வெண் × அலைநீளம். 24. 0 டிகிரி செல்சியஸில் வாயுக்களில் ஒளியின் திசைவேக மதிப்பு 331 m/s. 25. ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிப்பிற்கும் திசைவேகம் 0.61 m/s அதிகரிக்கும். 26. எதிரொலியை கேட்க குறைந்தபட்ச தொலைவு 17.2 m. 27. உலோகப் பட்டையில் உள்ள வெடிப்பு மற்றும் குறைகளை கண்டறிய பயன்படும் அலைகள் மீயொளி அலைகள். 28. சிறுநீரக கற்களை சிறு சிறு துகள்களாக உடைக்க பயன்படக்கூடிய அலைகள் மீயொளி அலைகள். 29. விமானத்தின் வேகத்தை கண்டறிய பயன்படும் கருவி ரேடார். 30. கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படும் கருவி சோனார். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.